வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நிலக்கரியை பற்றி தான், இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படிம எரிபொருட்களுள் நிலக்கரியும் ஒன்றாகும். இது தனித்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவற்றை கொண்ட கார்பனின் சேர்மங்கள் கலந்த கலவை ஆகும். உலகளவில் சுமார் 70 நாடுகளில் நிலக்கரி இருப்புகள் காணப்படுகின்றன. உலகளவில் ஏறத்தாழ 30% நிலக்கரியை உற்பத்தி செய்வதால் அமெரிக்கா வந்து நிலக்கரி இருப்பில் முதலாவதாக திகழ்கின்றது. இந்தியாவில் நிலக்கரி வெட்டியெடுத்தல் 1774 ஆண்டு தொடங்கப்பட்டது. அதாவது இந்தியாவில் நிலக்கரி வெட்டியெடுத்தல் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1774. உலகளவில் நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா பார்த்திங்கன்னா 3வது பெரிய நாடாக திகழ்கின்றது. நெக்ஸ்ட்டு நிலக்கரியின் வகைகள். லிக்னைட், துணை பிட்டுமினஸ், பிட்டுமினஸ் மற்றும் ஆந்த்ரசைட். இந்த 4 வகைகளுள் அதிக வெப்ப ஆற்றலை தரும் நிலக்கரி எதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்த்ரசைட் நிலக்கரி தான் மிகவும் விரும்பப்படுகின்றது. ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்க போகிறது லிக்னைட். இது பழுப்பு நிறமுடைய மிகவும் தரம் குறைந்த நிலக்கரி ஆகும். இது குறைந்த அளவு கார்பனை கொண்டுள்ளது. இதில் உள்ள கார்பனின் சதவீதம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 25-35%. இது மின்சார உற்பத்தியில் பயன்படுகின்றது. நெக்ஸ்ட்டு துணை பிட்டுமினஸ். லிக்னைட் நிலக்கரி அடர் நிறமாகவும் கடினமாகவும் மாறும்பொழுது துணை பிட்டுமினஸ் நிலக்கரி உருவாகின்றது. இது கருமை நிறமுடைய மந்தமான நிலக்கரி வகையாகும். இதில் உள்ள கார்பன் சதவீத அளவு பார்த்திங்கன்னா 35-44%. நெக்ஸ்ட்டு பிட்டுமினஸ் நிலக்கரி. இது வந்து இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களால் துணை பிட்டுமினஸ் நிலக்கரி பிட்டுமினஸ் வகை நிலக்கரியாக மாற்றம் பெற்றுள்ளது. இதில் உள்ள கார்பன் அளவு பார்த்திங்கன்னா 45-86% உள்ளது. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு கல்கரி வழங்குவது ஆகும். இதனுடைய பயன் இதுதான். அதாவது பிட்டுமினஸிய பயன் பார்த்திங்கன்னா இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு கல்கரி வழங்குவது. பெயிண்ட்டுகள், நைலான் மற்றும் பல்வேறு வகையான பொருட்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. எந்த நிலக்கரின்னு பார்த்திங்கன்னா பிட்டுமினஸ். நெக்ஸ்ட்டு ஆந்த்ரசைட். இது மிகவும் உயர்தரம் கொண்ட நிலக்கரி வகையாகும். இது பார்த்திங்கன்னா கடினத்தன்மையும் அடர் கருமை நிறத்தையும் பளபளக்கும் தன்மையும் கொண்டது. இதிலுள்ள கார்பன் சதவீத அளவு 86-97% ஆகும். ஆந்த்ரசைட் நிலக்கரி நீண்ட நேரம் எரிந்து அதிக வெப்பத்தையும் குறைவான மாசுக்களையும் வெளியிடுகிறது. ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.